Hello guys, welcome back to your channel. Markham, subscribe to the bell icon. Click on 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 the bell அவ்ளோ அட்டாக் நீ மச்சு போட்டிருப்போம் அது சரியாக ஜெயிச்சது நேராக இப்போ நாங்கள் இறங்குற இடம் வந்து நேராக வந்து ஷிப்யார்ட் அங்கே யாருமே இங்கே இறங்கலாம் நானே இங்கே யாருமே இறங்கவே இல்லை சரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இது விட்டுருந்தாங்க கோ கார் அக்கேஷன் சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருந்தாங்க அந்த காரு நான் கார் நான் எடுத்துகிட்டேன் எப்படி அது இஞ்சக்குள்ளே தான் எடுத்தேன் அதை பற்றி அதுட்டு அதோட ஒரு ஸ்பின்ல எப்படி எடுக்கிறது நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லித்தரேன் அதை எடுத்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ எனக்கு சொல்ல அதுக்கு லென்த்தாக போகணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ அதனால் இந்த வீடியோ நம்ம போடுறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா எடுத்தாச்சே இன்றைக்கி போட்டதாக ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ அதனால் நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ கன்ஃபார்ம் வந்துருப்பா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதான் சொல்லவே நீங்கள் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நான் உங்களை கட்டாயப்படுத்தவே மாட்டேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு ஆளுக்கெலாம் அழாக கிவ்வே வேணும்னு சொல்லுங்கள் நான் அழகாக கிவ்வே கொடுப்பேன் தம் தம் கொடுக்குறேன் ஏன்னா மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஏமாற்ற நான் மட்டும் உண்மையில கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த அவங்க ஐடியை மட்டும் கீழே சென்ட் பண்ணி கீழே சொல்லி கொடுங்க நான் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு அழாக முடிஞ்ச அனுப்பி விட்றேன் இல்லைனா நிறைய பேர் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் கார்டை போட்டு உங்களுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி விட்டுறது எல்லாருக்கும் ஸோ அதனால் நான் கன்ஃபார்ம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் ப்ரீட் கிடையாது எல்லாரும் யார் வேணால் வந்து புதுசாக சேனல் பார்த்தவங்க வந்து கலந்துக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா மேட்சை குறைக்கலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா தான் டபுள் ஆப்டர் எடுத்தாலும் வந்து நமக்கு நாங்கள் கொஞ்சம் வேறு தேவைப்படும் சரி நம்ம M4A1 எடுத்துக்கலாம் M4A1 எடுத்துக்கலாம் நான் எடுத்து M4A1 எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா M4A1 எடுத்துட்டா சரி படுத்து என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்கேர் எடுத்துருக்கு ஸ்கேர் கிடச்சிருக்கு ஸ்கேரை விட்டு கொடுப்பேன்னா இந்த வாட்சி ஃபுல்லாக ஒன்லி ஸ்கேர் மட்டும் தான் எடுத்துப்பேன் ஸ்கேர் மட்டுமே தான் ஸ்கேர் வச்சு தான் எல்லோரும் அடிப்பேன் பார்த்துக்கோங்க ஒன்றுமே இல்லை சார் ஸ்கேர் வச்சு தான் அவ்வளோ இது அடிப்பேன் ஸ்கேரு 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 என்ன தான் பண்ணுது ஸ்கேரத்தில் அவ்வளோ பெருசாக இருக்கும் போல ஸ்கேரு ஏன்னா அதுக்கு நான் சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன் இந்த கண் இந்த நான் உண்மையாக இந்த நான் உங்களுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன் சொன்னீங்கன்னா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க ட்ராகனை ப்ளூ ஃபால்கன் ட்ராகனைக்கே ஸ்கேரு அந்த ரெண்டு அது எவ்வளோ கண்ணோட நான் வச்சிருக்க ஆரோக்க ஸ்கேர் ரொம்ப எனக்கு ஏன்னா வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்ச் சிங்கிள் டேமேஜ் சரியாக அடிக்கும் நீங்கள் ரேட் ஆஃப் ஃபயர்லாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்லி இருக்கு போல இருக்குதுல ரேட் ஆஃப் ஃபயரில் சூப்பராக இருக்குது அடிக்கிற எல்லாமே செம்மையாக தான் உழுவுது ஸோ அதெல்லாம் இதுக்கு நீ சைனன்ஸோ ஃபோன் ஸ்கோப் பண்ணிங்கன்னா எந்த கண்ணை எஸ்விடி என்ன ரோசாவை தவிர மற்ற கண்ணோட இது வந்து பெஸ்ட்டு சொல்லணும் ரோசா தவிர ரோசாவோட பெஸ்ட்டு கிடையாது நம்ம ரோசாவுக்கு அடுத்த வேணால் இது இருக்கலாம் நான் அடுத்து ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஸ்கேரை எடுத்து போட்டுட்டு க்ரோசா எடுத்துப்பேன் க்ரோசா வந்து கிடச்சோன்னே அந்த ரோசா எடுத்துப்பேன் சைலன்ஸை தூக்கி இதெல்லாம் போட்டுக்கலாம் சரி போட்டால் ஸ்கேருக்கு போட்டாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு தான் இருந்தீங்கன்னா இங்கே எனிமி இருப்பாங்க ரிவே சிஸ்டம் கன்ஃபார்ம் எனிமி ரிவே பண்ண வருவாங்க ஸோ அதில் இல்லை சரி மேக்ஸிமம் அவன் சொல்கிறத கேளுங்க மேக்ஸிமம் நீங்கள் ரிவே சிஸ்டம் ரிவே பண்ணாமல் நீங்கள் நேராக வந்து வெண்டிங் மிஷினில் போய் ரிவே பண்ணுறதால நல்லதான் நான் சொல்லுவேன் ஏன்னா வெண்டிங் மிஷின் ரிவே பண்ணால் டக்குன்னு போய் ரிவே பண்ணி விட்றலாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வீட்லேயும் இருக்கும் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த இதே சொல்கிற போது ரொம்ப கஷ்டம் தான் நீங்கள் போய் உட்காந்து இது இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டு அதனால நீங்கள் எந்த ரிவைவல் சிஸ்டம் பண்ணாமல் வெண்டிங் மிஷினில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க நானே வந்து வெண்டிங் மிஷின் தான் மட்டும் போதும் ஈஸியாக ரிவைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அது கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த வெண்டிங் மிஷின் வேறு ஸோ அதெல்லாம் நமக்கு பிடிச்சாங்க அது ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இது போய் கேட்க இனிமே இல்லை தான் நினச்சிட்டு இனிமேல் பாருங்கள் இனிமேல் தான் இது எரிஞ்சி ஒவ்வொருத்தனை நம்ம சூரியப்பை காட்டி வெளில வருவாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் எனிமி ஸ்பாட் என்னன்னு அவங்க ஒரு தெரிஞ்சிட்டான் பார்ப்பேன் சுட்டுட்டான் சுட்டோடனே வந்து எனக்கு காமிக்க அமைச்சிட்டா அவங்க காமிச்சு அவங்க வேகாமல் வர அமைச்சிட்டாங்க எல்லாருமே சுரக்கி பார்த்துட்டோம்னே சரி இப்போ நம்ம என்னாச்சும் பண்ணாமே சொல்லிட்டு அவங்க எங்கே இருந்தான்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஆளாங்கணும் எங்கேயா போனேன்னு தெரில அவன் சுரக்கி நம்ம ஏற்கனவே இவ்வளோ ஒழிஞ்சிக்கலாம் திடீர் கார் எடுத்துகிட்டு வந்துட்டான் நம்ம ஊட்டி ஏற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இங்கே வந்து உட்காந்துட்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்க இது இப்போ ஸ்கேட்டிங் போல இது போகா டா என்னை விட்டு நீ தப்பிச்சு ஓடு நீ அவ்வளோ பெரிய ஆளானே நீ நான் எவ்வளோ பெரிய ஆள் என்ன நீ தப்பிச்சு ஓடுறீன்னு என்ன பார்த்துட்டு தப்பிச்சு ஓடுறேன் நீ சரி சொல்லிட்டு நான் டேமேஜ் கொடுத்துட்டேன் ஏன்னா மம்மி டேமேஜ் கொடுத்தா வந்து என்ன இது வந்து ஃப்ரெண்டு இது வந்துடும்
குவாடு சோதரில் இருக்கிற செத்துட்டான் அவ்வளோ. இப்போ பார்த்திங்கன்னா இது கவியாகும் என்னால் எடுக்கணும்னா பார்த்து நான் அந்த பாய்ப்பில் அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சோம். அப்படி ஏண்டா இப்படி இருக்க, நான் வச்சிருக்க லூட்டை நீ எதுக்குற எடுக்கிற நாய, டே போடா டே போடா டே 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 போய் தொலைண்டா அப்படின் எதாவது கடிச்சிச்சு. சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், எத்தாச்சு எடுத்தாச்சு தேவையில்ல எடுத்துட்டேன். இப்போ அந்த கடாய் முன்னாடி எதிர்த்து எடுத்துக்கிட்டு போல இருக்குது. அவங்க விட மாட்டேன்டா இந்த மேட்ச்சில் கடைசி வரைக்கும் க்ளூ ஆல் இல்லை, கடைசி இந்த ஐஸ் கன் மட்டும் வச்சு தான் நான் வந்து மேட்ச் ஃபுல்லாக சமாளிப்பேன். நீங்களே பாருங்க ஐயோ எவ்வளோ பெரிய ஃபஸ்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் சகிச்சு போச்சு. ஆ பண்ணுறதுன்னு தெரில, எல்லாம் சகிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவன் அங்கே ஒருத்தன் நிற்கிறான், நான் பார்த்து நான் அங்கே ஒருத்தன் நிற்கிறான். அதுக்கு நிற்கிறதுக்கு சரி அவன் டக்குன்னு ரிப்பேரி கிட்ட போட்டுறலாம்னு சொல்லி ரிப்பேரி கிட்ட போட்டாச்சு. ரிப்பேரி கிட்டங்க ரொம்ப இருங்க வேஸ்ட் லெவல் வேஸ்ட்டாக நாம அப்கிரேடு போட்டாச்சு. போட்டுட்டு கீழே இங்கே குதிச்சிடணும், குதிச்சுட்டு நம்ம என்ன அப்புறம் பண்ணிக்கலாம். சரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, நான் அது இதே எடுக்கலாம், நான் வேறு நேரம் என் ஸ்கேர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஸ்கேர் தான் சூப்பராக இருக்குது, சரி ஸ்கேர் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தேன் எவனும் இல்லை. இப்போ சப்போர்ட் ஜோன் வரும்போது தான் அது நடக்கும், இப்போ கூட ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை, இனிமேல் எவங்களும் இல்லை. சரி பார்த்தீங்கன்னா குருவால் வேறு இல்லை, என்ன தான் பண்ணுறது என்ன பண்ண, நான் தப்பிக்கிறது சொல்லிட்டு ஓசிருந்தேன். இன்னும் ஆளே இல்லை, என்னதான் பண்ணுறது என்ன தான் பண்ணி தொலைகிறதுனே ஒன்றும் புரியலை. ஏன்னா குருவாலெல்லாம் எதுவுமே இல்லை, அதை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் வரும். பின்னா நமக்கு இது கிடச்சிச்சு, மேக இருந்துச்சு, சரி மேகை ஏற்கனவே எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே எதாவது போட்டு போட்டு போயிட்டுருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட்டை சொல்ல விட்டு கிடைக்கும், அது அங்கே அங்கே கிடைக்கும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேடிட்டு தான் இருக்கேன், அவனை காணும் ஆலையை காணும். பிளாஸ்மா இருக்கிற பிளாஸ்மெலாம் எடுத்துக்கலாம், பிளாஸ்மெலாம் அடிக்கி ட்ராங்க் தூக்கலாம், என்ன போட்டு நீ எடுத்துக்கலாம். ஸ்கேர்லாம் அடிக்க சொல்லிட்டு ஸ்கேர் டேரக்டர் நிறைய ஹெச்ஆர்ட் அடிப்போம், என்னென்ன காட்டவே மாட்டேது ரெண்டா, நான் அடிக்கிற அடிக்கிறதே ஒன்று ரெண்டு ஹெச்ஆர்ட் அதிகம் காட்ட மாட்டேன். என்ன ஏன் தான் அந்த ஸ்கேன் மாஸ்டர் பண்ணுறதுன்னு தெரில, அடிக்க ஒரு சில ஷர்ட்டை கூட காட்ட முடியுது, இது என்ன தான் எடிட்டிங் அப்படின்னு தெரியல. சரி பார்த்தீங்கன்னா ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா நான் அடித்த வந்து நாலு ஷார்ட்டுமே ஹெச்ஆர்ட் தான், நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்க பார்த்துருந்தீங்க. சரி திரும்பி சொல்கிறேன், அடித்த நாலுமே ஹெச்ஆர்ட் தான் விழுந்துச்சு, ஒன்று மட்டும் தான் பாடி இருந்தது. என்னென்னா ஒன்று ஒரு பாடி ஒருத்த ஒன்று எட்டு மட்டும் தான் அடித்தேன், மற்ற எதுவுமே ஒரு பாடியே அடிக்கலை. என்னென்னா எதுவும் காட்டு தொலை மாட்டேது, ஏன்னா பண்ணுறது தானே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பிரச்சனை, அது பிரச்சனையே தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அப்புறம் என்ன பார்ப்போம், சரி படிக்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு இது எமோனேட் சன் கிடைக்கும், அதை ஒருத்தர் கில் பண்ண அப்படிலாம் கிடைக்கும் நீங்களே பாருங்க. அப்போ பாருங்க இப்போதைக்கு ஒன்றுமே எடுக்கல, எடுத்து தான் தேடிட்டு தான் இருக்க, இருந்தால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது சொல்லிட்டு கிடைக்கல. ரூட்டூராக குளுவால் இல்லை, குளுவால் இல்லாமல் ஒரு பயத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். குளுவால் இல்லாமல் என்ன பண்ணுறது நம்ம சொல்லிட்டு மேப்பை வேறு பார்த்தேன், மேப்பில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. போடா நீ என்ன ஒரு கீழே போட்டால் என்னென்னு பார்த்தா எங்க சொல்லி பார்த்தேன், நூக்கம் அங்கே இருந்துருப்பேன் நான் ஏதாச்சும் சரி ஓகே அதாவது சுற்று பார்ப்போம். அது டப் 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 ஒன்றும் ஆக மாட்டேங்குது, கீழே ஒன்று தொலை மாட்டேங்குது. இப்போ சரி ஓகே விடுங்க, இப்போ பார்த்தா இங்கே எல்லாத்தையும் இருக்கா, எதையுமே எடுக்க முடியல, எடுக்க மாட்டேனே. ஸ்கேர் தானே இப்போ ஸ்கேர் தான் பிடிச்சிருக்கு, ஸ்கேர் தான் எல்லாம் அடிப்பிக்க அடிக்க சொல்லிட்டு நான் ஸ்கேர் எடுக்கல. பார்த்துனே என் ஃப்ரெண்டு டீம்மேட் நினச்சேன், ஆனால் டீம்மேட் கிடையாது எலிமி போல இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு தான் ஆவ வருவான், ஆனால் அவன் வந்து என்ன இருந்தாலும் அடிச்சு விடுவான் போல இருக்குது. நான் ஃப்ரெண்டு ஆவா தான் வந்தேன் நினைக்கிறேன், இல்லை அதுக்கப்புறம் நான் அவனை ஃப்ரெண்டாக பார்த்ததில்லை, அவன் ஆவ மாட்டான், இது ஆவ மாட்டான்னு என்னடா பண்ணுறது. சரி ஓகே சொல்லிட்டு உட்காந்துட்டேன், கிரனேட்டை ஒரு அடியே போகணும், கிரனேட்டை போடுவோம் ஆச்சு, நடந்தால் நடக்கட்டும், நடக்க வேண்டிய நடக்கட்டும். சரி சாவோட ஓடு, வெஸ்ட்டில் ஒரு ஒன்று தான் போட்டுருப்பாங்க நல்ல டேமேஜ் விழுது. சரி ஓகே சாரா தம்பி நீ ஃப்ரெண்டாக தான் வந்தேன், என் ஃப்ரெண்டு அடிச்சு விட்டேன் நான் சொல்லு சாரி. ஓகே இல்லை கத்தியில் தான் எம்எல்ஏ கிடச்சிச்சா, இப்போ எம்எல்ஏ சொன்ன எடுத்துப்பேன், ஏன்னா நானே உள்ள பெரிய பிள்ளையோடு என்கிட்ட எம்எல்ஏ சொன்ன எடுத்து காட்டுறேன் நீ. அண்டே பாவம் நான் பயப்பில் பாவம் ஃப்ரெண்டாக தான் ஆவம் வந்தால் நம்ம பயதான் அடித்து கோவம் கோவம் கோவப்படுத்தி விட்டோம்ல இருக்கவன், ஏண்டா ஏண்டா இப்படி இருக்க ஃப்ரெண்டை தானே வந்த பாவம்டா அவன். சரி ஓகே விடு, உணுங்க உணுங்க உணுங்க, துரோகம் மம்மிஸ் போடலாம் பார்த்தா முடியலையே. சரி ஓகே அதுக்கு வேணாலும் துரோகம் மம்மிஸ் போடலாம் முடியல, ஓகே நம்ம அதெல்லாம் செட் ஆகாதே, நம்ம செண்டு போட்டுமா செண்டு போட்டு நான் வந்து இந்த விஷயத்தில் இறங்கிட்டேன். இப்போ அதுவரை நடக்கட்டும் சொல்லிட்டு நான் இங்கேருந்து உட்காந்து
பார்த்தீங்கன்னா அவன் இப்போ வந்து சர்வே பண்ணி கேஸ் தான் போட்டுருக்கு. அவன் இப்போ வெல்டிங் மிஷினில் வந்து தான் போட்டு ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் லூட்டு அடிச்சிருக்கா. ஏன்னா இவ்வளோ நேரம் உட்காந்ததுக்கு நாங்களே லூட்டு அடிச்சிட்டோம். அவள் லூட்டு அடிக்கலனா இப்போ தான் வந்திருப்பான் போட்டுருக்கேன். சரி ஓகே, நமக்கு என்ன அதெல்லாம் ஓகே. இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த இதில் போய் பார்க்குறாங்க. கேஸ் தான் போட்டுச்சுன்னா எடுத்துனா இவங்களுக்கு ஏஜம்மையை பற்றி இதில் போட்டேன் உங்களுக்கு. இதில் போனேன் என்ன போட்டேங்க கிளாஸ் அவனை போய் உட்காந்துக்கலாம், உட்காந்து சர்வே பண்ணிக்கலாம். சரி ஓகே பார்க்கலாம் 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 போனேன் பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட் அடிச்சு சாவோட அடி பார்த்தீங்கன்னா இது கூட ஹெட்செட் விழுந்துச்சு. பார்த்தீங்கன்னா அரை ஹெட்செட் விழுந்துச்சு. என்ன அது ஹெல்மெட் போட்டிருக்கோம் இருக்குது அரை ஹெட்செட் விழுந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துருப்பீங்க பாதி ஹெட்செட் விழுந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க பாதி ஹெட்செட் விழுந்துட்டு இது கூட ஹெட்செட் தான் மண்டையில் அடிச்சு அடுத்து ரெண்டாவது மண்டையில் அடிச்சிட்டு ஏன்னா தான் இதெல்லாம் காடி தொலைய மாட்டேங்குது ஏன்டா அப்படின்னு தெரியல. இப்போ நல்லா வேற ஐஸ் கிரீம் கிடச்சிருச்சு ஓடி இனிமேல் கெத்து தான். இனிமேல் நம்ம ஆட்டத்து வெறித்தனமாக இருக்கிறது க்ளோஸாக வேறு கிடச்சிட்டு இனிமேல் வெறித்தனம் வெறித்தனத்தோட வெறித்தனமாக தான் இருக்கும். இல்லை க்ளோஸாக கிடச்சிட்டு க்ளோஸாக இஸ் மை லாங்குவேஜ். ஓகே ஓகே சைலன்ஸ் சைலன்ஸ் இருக்கா பாருங்க சைலன்ஸ் இருக்குது. சரி ஓகே 23 வெட்டிங் மிஷின் டோக்கன் வேஸ்ட்டு தான் போயிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே பார்த்தீங்கன்னா அலைவுன்னு ஒருத்தவன் தான் அவனே வந்து ரெண்டு ஒருத்தவனை அடிச்சு முடிச்சிடும் எங்கள் டீமில் ஒருத்தவனை அலா கொச்சிருக்கணும். பாருங்கள் நல்ல லெவல் பிளேயர் போல் இருக்குது. ப்ரோ பிளேயர் தான் நினைக்கிறேன். ஆமாம் நல்ல பிளேயர் தான் அடிக்கிற அடியை சும்மா அப்படி தானே உழுது. ஆ ஆ பின்ன உழுவாதா நான் இந்த வண்டா பாருங்க போடு சாவினி செத்து தொலை மாட்டேது டேமேஜ் தொலை மாட்டேது என்னன்னு தெரில. என்ன தான் இவன் பண்ணுறான்னு தெரில. இவ தினா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு எல் ஹெட்ல வைக்கப்படா பற்றி நல்லா தெரியுது ஹெட்ல தான் வைக்கிற போல இருக்கவா. ஐயோ எல்லோரும் பிளேயர் போல் இருக்க ஐயோ பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வச்சு ஒருத்தனை முடிச்சிட்டான். ஐயோ என்னடா அது இப்படிலாம் அடிக்கிறீங்க. சரி ஓகே இப்போ இவ்வளோ பேர் ரெண்டு பேர் நாக் பண்ணிட்டா. ஏப்பா எனக்கு என்ன தெரியல திடீர்னு இந்த மேட்ச் மட்டும் என்னென்னு தெரியல வரம்பு வந்து தொலைய மாட்டேங்குது இதுவே. சரி என்னன்னே தெரில எனக்கு. சரி ஓகே என்ன தான் பார்ப்போம். தூக்குனா ட்ராக் தூக்கல ஏன்னா வந்து தொலைய மாட்டேது. ஏன் சனியான ட்ராக் தனியாக பிடிச்ச ட்ராகே. ஏய் இவ்வளோ நேரம் நல்லா வந்தியே என்னையா அவனுக்கு ஆச்சு சனியாக பிடிச்ச ட்ராகு. ஐய் அதான் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குளோவில் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ இருக்கிறது ஒரு குளோவில் தான் இப்போ என்ன உட்காந்து என்ன தான் பண்ணி தொலைகிறது. ஏ இது கூட விட்டு தொலை மாட்டேங்குது. இப்போ இங்கே ஒழிஞ்சிருக்கலாமா பார்த்தா இங்கே ஒழிஞ்சிட்டு தான் புஷ் பண்ணிட்டு வரா. ஐயே இசைப்பட்டு வராதடா கைப்புள்ள தூக்கி தூக்கிடா வருவாள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒழிஞ்சிட்டேன். இங்கே வந்து ஒழிஞ்சிட்டு இங்கே தெரிவிக்கிறேன். என்னையா எங்கே போனாலும் சுற்றி சுற்றி அடிப்பீங்களாடா நான்னா உங்களுக்கு பொம்மையாடா. ஓகே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் பிடிச்சி விட்டுலாம் போ. இது ஹெட்செட் இது ஹெட்செட் சரியான ஹெட்செட் சமத்தியான அடி மண்டையில உழந்துச்சு. பார்த்து ஹெல்மெட் உடஞ்சிடுச்சு உடஞ்சி ஒரு பாட்சி விட்டுச்சா செத்து கொஞ்சம் அடிச்சிருங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து மேட்ச்சில் ஃபுல்லாக கவனிச்சேன். இது எல்லாத்தையும் கைன் மாஸ்டர் நான் அடுத்து கைன் மாஸ்டர் பார்த்து அடிஷ்டல் பண்ணி தான் மம்மிட்ட ஏற்றணும் போல இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடி சந்திப்போம். இது உங்கள் பாய்ஸ் கேமிச்சால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பை பை டேக் கேர் டேக் சேஃப் டேக் சேஃப் டேக் கேர். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணால் அவசியம் வரேன் உங்களுக்கு பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்.